இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல்லான கிச்சடி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்களா? கடுகு 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு 3, கடலைப்பருப்பு கொஞ்சம், சோம்பு சிறிதளவு, அப்புறம் 1 பச்சை மிளகாய், அப்புறம் பிரிஞ்சி இலை 1, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 1, கேரட் 1, பீன்ஸ் 1. பீன்ஸ் வந்து 4 போட்டுக்கலாங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். தக்காளி 1, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக. நான் பார்த்திங்கன்னா 1 கப் இன்றைக்கி ரவை எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, நெய்யும் தேவைக்கேற்ப, தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றினிங்கன்னா தான் சரியாக இருக்கும். சமைக்க போகலாங்களா? ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடுப்பு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணுங்க. ஆன் பண்ணிவிட்டு ரவையை நல்லா வறுத்துக்கணுங்க. இந்த 1 கப் ரவை சொன்னீங்க, ரவையை நல்லா வறுத்துக்கணுங்க. இது எல்லாமே விட்டமின்ஸ் தாங்க. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, அப்புறம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, இதை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அந்த ரவை வாசனை வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சிடணுங்க. தனியாக வச்சதுக்கப்புறம் இன்னொரு வாணலியில் இன்னொரு வாணலி கொஞ்சம் சூடானதும் நமக்கு தேவைக்கேற்ப எத்தனை ஸ்பூன் ஆயில் வேணுங்கன்னா 3 ஸ்பூன் ஆயில் விடலாங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும் கேச்சு கிச்சடி. எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. முதல்ல நம்ம அந்த கடுகு பருப்பு எல்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வெடித்து வறுபட்ட உடனே அந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் முந்திரி, அப்புறம் வந்து 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு அது நல்லா வறுபட்ட உடனே 1 பொருளாக நம்ம எடுத்து போடணுங்க. அதில் வறுபட்டு வெங்காயம் போடணுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னா என்ன பண்ணுங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. உப்பு போட்டால் தான் வெங்காயம் நல்லா வதங்குங்க. சீக்கிரமாகவும் வதங்கிடுங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த கிச்சடி. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. எல்லா காய்கறியும் கட் பண்ணி சீக்கிரமாக பக்கத்துலேயே வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. அந்த வேகிற பதம் மட்டும்தாங்க இல்லை. அடுத்தது நம்ம பீன்ஸ் போடலாங்க.
பீன்ஸ் நல்லா வதங்கதும் கேரட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கும் போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சள் நிறைய மருத்துவம் இருக்குங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பட்டாணி போட்டு நல்ல வாசனை வருதுங்க. நல்ல வதங்கினதும் தக்காளி போட்டுருங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டேஸ்ட்னா டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பவுமே ரசித்து ருசித்து செஞ்சாலே அது ஒரு டேஸ்ட் தாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணுங்க. இருக்கு காய் வேகணுங்க, காயும் வேகணும். காய் நல்லா வெந்ததுமே காய் நல்லா வேகணுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சா சீக்கிரமாக கொதிச்சிடுங்க. இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ரவையிலையும் பண்ணலாம், சேமியாவில் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவையிலும் பிடிக்கும், சேமியாவும் பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட இது மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 10 தொட்டுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தயிரும் வச்சுக்கலாங்க நம்ம, ஏன்னா இதில் எல்லா காய்கறியும் இருக்குது, எல்லா ஃப்ளேவரும் அதில் இறங்கிடுது. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையை போட்டுக்கலாங்க. இதில் நல்லா கொதி வருதுங்க.
உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்லா கொதி பாருங்கள், இப்படி கொதிக்குது பாருங்கள், நல்லா இந்த கொதி நல்லா தெரியுதுங்களா. இந்த கொதி வந்துச்சுனாவே போதும், பாருங்க எந்த அளவுக்கு கொதி வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே ரொம்ப விட்டமின்ஸுங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க, குழந்தைங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. பொடிஸ் பொடிஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கனாவே அது அதுவும் வெந்துருங்களா, அந்த ரவையோடு சேர்ந்து அதுவும் வெந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்க அப்படி எப்படி தள்ளி வச்சிரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியாது அவ்வளோ சீக்கிரத்தில், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் சிம்மில் பண்ணிவிட்டு இப்போ வந்து காய்கறிலாம் வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவை, நம்ம வறுத்து வச்சு இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணுங்க. இனிமேல் இந்த கிண்டுறதுல தானுங்க இருக்குது. நல்லா கிண்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து கட்டி கட்டியாக இருக்காதுங்க, கட்டி கட்டியாக இல்லாமல் அப்படியே உதிர்ந்து உதிர்ந்து இருக்கோங்க. நம்ம கிண்டுறதுல தான் இருக்குங்க நம்ம கிச்சடி, அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கிண்ட கிண்ட அது கொஞ்சம் கெட்டியாகுங்க, அப்படி இன்னும் வேகணுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணுங்க, மூடி வச்சு அதை வெந்துடுங்க. பார்க்கலாங்க 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. ஓரளவுக்கு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வந்துச்சுங்க. இது மேலே கொஞ்சம் அப்படியே நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டு அப்படியே ஒரு கலர் கலர் இல்லாமல் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.
இதை ஆஃப் பண்ணிடலாங்க. கொத்தமல்லி இலை தூவி எவ்வளோ அழகான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. டன்டடாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்யூ விவர்ஸ்.